Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog மாதிரி தாங்க இருக்க போகுது. நாங்க வந்துட்டு குட்டியா ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். கிட்ஸ் எல்லாம் ஆல்வேஸ் வீட்லயே இருக்காங்க இல்லையா? அந்த கோவிட் சிச்சுவேஷனால இப்ப வந்துட்டு அவுட்டோர் கேஸ் அவுட்டோர் பிளேயிங்ஸ்மே வந்துட்டு நாங்க கட் பண்ணிட்டோம் இந்த கோவிட் ரைசஸ்னால. சோ அவங்களுக்கு ஒரு சேஞ்சுக்காக நாங்க வீட்ல என்ன प्रिபெயர் பண்றோமோ அது வந்துட்டு அவுட்டோர்ல உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படினு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். அப்ப வந்துட்டு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும் இல்லையா? சோ அதுக்காக இன்னைக்கு நான் வந்துட்டு அதுக்கு என்ன प्रिபெயர் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹெல்தியா வந்துட்டு ஒரு கேக் प्लान पड़ी शुगर ऑयल यूस पड़ा डेट्स वोट मेन वो केक अदा फ्रेंच फ्राइज पड़ना अब प्लान पड़े वांग वीडियो को இங்க பாத்தீங்கன்னா நான் 1 கப் டேட்ஸ் எடுத்துறேங்க நான் sugar எதுமே ஆட் பண்ண போறது இல்ல இல்லையா சோ இதல ஒரே ஒரு banana மட்டும் ஆட் பண்ணிக்க போறேன் டேட்ஸ் அண்ட் banana சேர்த்துட்டு கேக்குக்கு மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இந்த மாதிரி மைல்டா இருந்தாதான் எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலா வேணும்னா கொஞ்சம் sugar சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இப்ப காச்சி வெச்சிட்டு சூடா இருக்கும் பாத்திருக்கீங்களா milk அத வந்துட்டு ஆட் பண்ணி இந்த டேட்ஸ் சோக் பண்ணிக்கிறேன் டேட்ஸ் வந்துட்டு கொஞ்ச நேரம் சாஃப்ட் ஆகும் அதுக்கப்புறம் குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா 1 கப் டேட்ஸ்க்கு 1 கப் மைதா வந்துட்டு கரெக்டா இருக்கும்ங்க நீங்க வீட் ஃப்ளார் வேணும் அப்படினாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மைதா தான் எடுத்துர்க்கேன் அதுக்கப்புறம் 1/2 கப் வந்துட்டு கோகோ பவுடர் 1 கப் மைதாக்கு 1/2 கப் கோகோ பவுடர் இந்த குவாண்டிட்டி கரெக்டா இருக்கும் இந்த டேட்ஸும் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா சோக் ஆயிடுச்சு இத நம்ம ப்ளெண்ட் பண்ணி எடுத்துறலாம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதுகூடவே வந்துட்டு ஒரு banana இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இத ரெண்டையுமே சேர்த்து நல்லா blend பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க இது ரெடி ஆயிடுச்சு இத ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம dry ingredientsலாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 கப் மைதா 1/2 கப் கோகோ பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இவ்வளவுதாங்க இதுக்கு வேணும் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சஹாஷ் தாங்க எல்லாத்தையும் mix பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணும்போது நம்ம கிட்ஸை இன்வால்வ் பண்ணிட்டோம் அப்படினா அவங்களுக்குமே வந்துட்டு நல்ல ஹாப்பியா இருக்கும் நாமளும் வந்துட்டு இப்படி பண்ண அப்படி பண்ணனு எதுமே டீச் பண்ண தேவை இல்ல பிராக்டிகலா நம்மள பார்த்து அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க குக்கிங் பேக்கிங் மட்டும் இல்லங்க நம்ம என்ன வேலை பண்றோமோ gardening இல்ல வேற எந்த வேலை பண்ணாலும் நம்ம இன்வால்வ் பண்ணிட்டோம் அப்படினா வந்துட்டு அவங்க நல்லா லேர்ன் பண்ணிப்பாங்க இப்ப வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா milk ஆட் பண்ணி ஒரு கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா mix பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் milk ஆட் பண்ணனும் அட் அ டைம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு கன்சிஸ்டன்சி தெரியாது சஹாஷ்க்கு பாத்தீங்கன்னா cooking and baking ல எல்லாம் பயங்கர இன்ட்ரஸ்ட்ங்க நான் எப்ப என்ன பண்ணாலும் வந்து ஜாயின் பண்ணிப்பான் நான் ஹெல்ப் பண்ற மம்மி அப்படினு சொல்லிட்டு இப்ப மட்டும் இல்லங்க சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு அவனுக்கு இதுல இன்ட்ரஸ்ட் ಜಾஸ்தி எப்படி வந்துட்டு அது வந்துச்சனே தெரியல Fold it, then cut it. Cut it. Fold it, cut it. Fold it. And cut it. Fold it. Fold it. Cut it. Cut it. Fold them. அவ்வளோதாங்க இப்போ நல்லா mix பண்ணியாச்சு பேட்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம இத கேக் டின்ல வந்துட்டு ஊத்திடலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமா கேக் டின்ல ghee ஆட் பண்ணிட்டு நல்லா grease பண்ணிக்கலாம் அப்பதான் வந்துட்டு கேக் வந்துட்டு ஒட்டாது இதுல வந்துட்டு நான் பட்டர் பேப்பர் இருக்கு அதனால நான் பட்டர் பேப்பர் ஒரு பீஸ் போட்டுக்கிறேன் பட்டர் பேப்பர் இல்ல அப்படினா நீங்க கொஞ்சம் அதலயே மைதா வந்து டஸ்ட் பண்ணிட்டு நீங்க கேக் பேட்டர் வந்துட்டு இதல ஊத்திக்கலாம் இப்போ நான் இதல ஊத்திடுறேன் ஊத்திட்டு நல்லா லெவல் பண்ணிட்டு இத பேக் பண்ணி எடுத்துற வேண்டியதாங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஸ்வீட்னஸ் வந்துட்டு மைல்டா இருக்கும் நான் வந்துட்டு sugar and oil யூஸ் பண்ணும்போது ரொம்ப கான்சியஸா யூஸ் பண்ணுவாங்க இத வந்துட்டு sugar and oil எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படினு யோசிப்பேன் சோ sugar ஆட் பண்ண வேண்டிய இடத்துல இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிப்பேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்துட்டு கொஞ்சம் தூக்கலா வேணும் அப்படினா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் sugar ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நாம வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துறலாம் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அவனை 180 டிகிரி செல்சியஸ்ல சோ இப்போ ஒரு 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்க போறேன் சஹாஷ் பாத்தீங்கன்னா ஸ்டில் இங்க தான் உட்கார்ந்து இருக்கா
நம்ம சிம்பிளா இதே மாதிரி கடாயில கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடாயை கொஞ்ச நேரம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு கேக் டினை உள்ள வச்சு ஒரு 30 to 35 மினிட்ஸ் வந்து வெச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு கேக் ரெடி ஆயிடுச்சு. இத நான் கட் பண்ணி காட்டறேன் பாருங்க. ரொம்ப சாஃப்ட்டா வந்திருக்கு. அவ்வளோதாங்க கேக் வேலை முடிஞ்சது. நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். அதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது. நம்ம டக்குன்னு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணுன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டைம் இருந்துச்சு அப்படின்னா பொட்டேட்டோஸ் கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் இதை வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். பட் இது ஃப்ரோசன் அப்படிங்கிறதுனால எண்ணெய் நல்லா வெளியே தெரிக்கும். ஸோ அது மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். நான் பேக்கெட் ஒன் யூஸ் பண்ணியிருந்ததுனால சிங்கிள் ஃப்ரை மட்டும்தாங்க பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நம்ம வீட்டில் பொட்டேட்டோஸ் கட் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டபுள் ஃப்ரை பண்ணுங்க. இது வந்துட்டு சிங்கிள் ஃப்ரை பண்ணாலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதாங்க நான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கேக், அதுக்கப்புறம் டீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு பக்கோடா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை நானும் கிட்ஸு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு எல்லாருமே வெளியே உட்காந்து என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே மழை பெய்யாதுங்க. இன்றைக்கு பார்த்து மழை காற்று அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்குது. நாங்கள் பிளான் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தோம். பட் சஹாஷ் அண்ட் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பார்ட்டி 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸோ அவங்க டிஸப்பாயிண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மழை ஸ்டாப் ஆகிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அட்லாஸ்ட் ட்ரெயின் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. நாங்களும் வந்துட்டு இந்த ஸ்மால் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா விளையாடி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டின்னர் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் அதுக்கப்புறம் எக்கறியும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். நான் எப்படி எக்கறி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்றதையும் இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். தாளிக்கும் போது சோம்பு போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் நான் ரெண்டு ஆனியன் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஆனியன் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கறிவேப்பில்லை, அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ரெண்டு ஆனியனுக்கு நான் ரெண்டு டொமேட்டோ எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி டொமேட்டோவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன் வேகிறதுக்காக. இந்த டொமேட்டோ வந்துட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் வேகிறது 2 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு கொஞ்சமாக ஒரு 4 சில் அந்த மாதிரி தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 காஷ்யூநட் எடுத்திருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பட்டை, தென் 2 பீஸ் வந்துட்டு க்ளோஸு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி சோம்பு,
அதுக்கப்புறம் கொஞ்சமாக கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே டொமேட்டோவும் குக் ஆகிடுச்சுங்க, பார்த்தாலே தெரியும் டொமேட்டோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு குவார்ட்டர் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஜீரா பவுடர், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன் வந்துட்டு கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பவுடரு, சிக்கன் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா எக் கறி வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும், அதனால் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க, லைட்டாக ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டும் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான வாட்டருமே சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக இருந்துச்சுன்னா எக்கறி வந்துட்டு நல்லாயிருக்கும். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் வந்துட்டு நான் உடச்சி ஊற்றி அந்த மாதிரி தாங்க பண்ண போகிறேன். இப்போ எக் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 4 எக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எல்லா எக்கையும் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்கோட ஒரு சைடு வந்துட்டு நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக திருப்பி போடணுங்க, இல்லைன்னா எக் வந்துட்டு உடஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போட்டுட்டு எகெயின் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரோட்டிக்கு, அதுக்கப்புறம் பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வு ஹாபெல்லாம் எப்போவுமே புதுசு மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டவ் சூடாக இருக்கும்போது ஏதாவது க்ளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி பிளாக் கலரில். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த லிக்விட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடும். இது வந்துட்டு எலேக்கா பிராண்டு. ஸோ இதில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த எனாமல் கோட்டிங் எல்லாம் போகிறதில்ல. வேறு பிராண்ட் பற்றி எனக்கு தெரியல, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வ்ளாக் முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.